ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர் கேடரிஸ். நம்ம பேஜில் நிறைய எமகா ஆர்எக்ஸ்னு வந்து சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. மொதல் தடவையாக ஒரு ஜிக்சர் பைக்கை நம்ம வந்து ஃபுல் லென்த் வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து பைக்ஸ் வந்துச்சுன்னா நான் வெறும் இன்ஸ்டால் மட்டும் தான் சின்ன சின்ன வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஃபுல் லென்த் வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து 100% வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2016 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் டயர் பார்த்தீங்கன்னா புது டயரு, உங்களுக்கு வந்து செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து புதுசு, வண்டிக்கு இன்சூரன்ஸும் பண்ணி வெறும் 45,000 தான் கோட் பண்ணுறாங்க. 2016 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். ஸோ இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சிக்க ஸோ நம்ம அஜித் ப்ரோ இன்வைட் பண்ணிடுறோம். ப்ரோ வாங்க. ப்ரோ ப்ரோ நீங்கள் லாம்பரட்டா? ஸோ உங்களோட இந்த விண்டேஜ் பைக்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி எமகா ஆர்எக்ஸ்லாம் நிறையா செகண்ட்ஸில் எடுத்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு பைக் எடுத்து ரெடி பண்ணி இப்போ சேலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி சொல்லிவிடுங்க. ஸோ இது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட பைக்கு. ஸோ ரொம்ப நாளாக சும்மா நிறுத்தி இருக்கு, எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னா, சரி அவங்ககிட்டருந்து ஒரு அமௌண்ட் போட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி இப்போது சேல் பண்ணுறேன். ஏன்னா வண்டி இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் தான் வச்சுக்கிறதா இருந்தது, அதை சொன்னால கம்மிங் ஐட்டம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால சரி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, வண்டி ஃபுல்லாக அப்படியே காமிச்சிருங்க ப்ரோ. என்னென்ன இப்போ நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம், சர்வீஸ் பண்ணியிருக்கோம்? நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 13,000 செலவு பண்ணேன் ப்ரோ. ஓகே, கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக வண்டி டெலிவரி கொடுக்கணும். ஏன்னா வண்டி ஒரு 3 வருஷமாக நின்றுச்சு. ஸோ ஒரு 3 வருஷமாக நின்னால் வண்டிக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் கிளியராக பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் புதுசு, பேட்டரி புதுசு, ஃபோர் காயிலாம் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ரொம்ப நாள் நின்று ஃபுல்லாக ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு டியூப்ல. ஓகே, ஸோ அதை அப்படியே ட்ராவல் பண்ணால் சஸ்பென்ஷன் ஆயில்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அது மாற்றியாச்சு. ஜென்ரல் ஒர்க், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வண்டி எடுத்தா என்ன செலவு இருக்கா? வண்டி எடுத்தா இன்சூரன்ஸ் போடணும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கான செலவு. வண்டியில் எந்த செலவும் இல்லை. இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப 100% நீங்கள் நம்பி வாங்கலாம். அவுட்லுக் இந்த பழைய வருஷம், அதனால கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது கிராக்கோ அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி இன்ஜினுக்கு கேரண்டி. ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாம் ப்ரோ. இவ்வளோ இயர்ஸ் ஆனதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 2016 ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஓல்டு பைக்கில். இன்ஜினே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்மூத்தராக இருக்கும். மைலேஜ் வந்து எனக்கு 43 வருது. ஓகே, லோக்கல்ல. லோக்கல்ல 43 வருது. ஹைவேல போனோம்னா நம்ம ஒரு 50 எதிர்பார்க்கலாம்ல? ஹைவேல 50 கிட்ட வராது, ஆல்மோஸ்ட் 48 தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வண்டியில் எனக்கு பெரிய குறையாக ஃபீல் பண்ணுற விஷயம்னா, இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அலைன். இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த ஷேக் இருக்கு. ஸோ அதை மட்டும் நான் சரி பண்ணணும். டிஸ்டர்பிங்காக இருக்கு ரொம்ப ஓட்டும் போது, அது மட்டும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். மற்றபடி வண்டியில் அது ஒர்க்கே கிடையாது. அப்படியே எடுத்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா டயரும் புதுசு, செயின்ஸ் ப்ராக்கெட்டும் புதுசு. அப்படியே எடுக்கிறவங்க ஜாலியாக யூஸ் பண்ணலாம். இண்டிகேட்டர்ஸ், ஹார்ன் எல்லாமே ஒர்க்கிங்கு. பேட்டரி இப்போ தான் போட்டேன், நேற்று நான் காலையில் தான் வண்டி பேட்டரி போட்டேன். அதனால அவங்களுக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது. டேங்க்ல ரஸ்டிங் இஷ்யூ ரொம்ப நாள் நின்றுது, ரஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி எந்த டவுட்ஸும் கிடையாது, எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பைக் கேரேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பைக் உங்ககிட்ட சேலுக்கு எதிர்பார்க்கலாமா, இல்லைனா சர்வீஸ் பண்ணுறது, ரெஸ்டோர் பண்ணுறது, அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ரெடி பண்ணி சேலுக்கு எடுத்துகிட்டு வரதும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க? ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வீஸ் தான். ஓகே, சேல்ஸ்ன்னும் போது நம்ம கஸ்டமரோட ஹிஸ்ட்ரி சுத்தமாக தெரியாது. ஒரு பைக்கை நம்ம எடுத்து விற்கிறோன்னா அந்த டைம் மீன்வைல் நல்லாயிருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஃபால்ட் வந்தால் வந்து வாங்குறவங்க நம்மளை திட்டுவாங்க. ஸோ நான் எப்படி டீல் பண்ணுறேன்னா, என் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறத மட்டும் தான் டீல் பண்ணுவோம். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் கிளப்போட ஆள்து எப்படி வண்டி ஓட்டுவாங்கன்னா ப்ராப்பராக ஓட்டுவாங்க. சிட்டிக்குள்ளே ஓடினா ஒரே ஆள் கைப்பட ஓடின வண்டி. அவர் கிளியராக சொல்லிட்டார் எடுக்கும்போது, நீ கொடுத்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடு, ஓட்டி பார்த்துட்டு எனக்கு பே பண்ணினார். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு நான் ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நான் இப்போ செலவு பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ரெகுலராகவே நான் சேல் பண்ணுறது. ஓகே, ஒன்று நான் எடுப்பேன், எடுத்து ஆசைக்கு வந்தாலும் ஓட்டி விற்றுடுவேன். அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா வாங்கி சேல் போட்டுதான். ஓகே, இதான் பெட்டராக இருக்குது ப்ரோ. அப்படி 360 டிகிரி சுற்றி பைக்கை காமிச்சிருங்க ப்ரோ. ஸோ இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா, சுசுக்கி ஜிக்சர் SF தானே ப்ரோ? சுசுக்கி ஜிக்சர் SF 2016 சிங்கிள் ஓனரு. வண்டியில் ஆல்மோஸ்ட் எல்லாமே புதுசு சொல்லிட்டாரு. புது பேட்டரி, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் புது டயரு, செயின்ஸ் பேக்கெட்டு புதுசு. ஸோ ரொம்ப நாளாக நின்னனால மேலே இருக்க செயின் ரஸ்ட்டாகிருக்கு, அந்த செயினும் மாற்றி தரேன் சொல்லிட்டாரு. வண்டி வந்து எலக்ட்ரிக்கலோ மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. இன்ஜின் வந்து நம்பி வாங்கலாம், 100% கண்டிஷனில் இருக்குது. சிட்டிக்குள்ளனா 43 மைலேஜ் சொன்னார். கண்டிப்பாக ஹைவேயில் எடுத்து ஒரு 70-80 க்ரூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50 மேலே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 50 தாராளமாக கண்ணு மூடிட்டு எதிர்பார்க்கலாம். இன்னொன்று ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் கம்ஃபர்ட் வைஸ் இது சுசுக்கி நல்லாயிருக்கும். அது மாதிரி இன்ஜினும் வந்து ஓண்ட அளவுக்கு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். நிறைய பேர் நல்லா சுசுக்கி பக்கம் போக மாட்டோம், ஏன்னா ஸ்பேர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், சர்வீஸ் வைஸும் காஸ்ட் அதிகம், அதனால போக மாட்டோம். ஆனால் சுசுக்கி வந்து நல்ல ஒரு பைக் வந்து
ஓகே. நல்ல ஒரு இன்ஜின். ஸ்கூட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தலைவலி தான், ஏன்னா எங்களுக்குமே ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். பட் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, ரொம்ப ரிஃபைன்டு, ஹோண்டாக்கு ஈக்குவல் அப்படி இருக்கும். ஓகே. ஸோ சுஜிக்கு ஜிக்ஸர் எஸ்எஃப், ஏன்னா நார்மல் ஜிக்ஸர் நேக்கட் வருஷனே நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு ப்ரோ இப்போது. ஸோ இது எஸ்எஃப் மாடலு, ப்ளூ கலரு, அதுவும் இது லிமிடெட் எடிஷன் மாதிரி. இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே கம்பெனிலே கொடுத்துருவாங்க, நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ வண்டி வந்து எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் ஒரு வண்டி எடுக்கணும். அதே மாதிரி 45,000 கோட் பண்ணுறாரு உங்களுக்கு வந்து, வித் இன்சூரன்ஸும் வந்து நான் பண்ணி தர சொல்லிடுறேன். ஸோ தேவை இருக்கவங்க சென்னை பெருங்குளத்தூர் வந்து வாங்கணும். நான் அஜித்தோட ஃபோன் நம்பரு ஸோ அவர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரி இல்லாமல் நிறைய பைக்ஸ் வந்து அவர் அடுத்தடுத்து ரெடி பண்ணிட்டுருக்காரு. கண்டிப்பாக ரெடி பண்ணுற பைக்லாம் நம்ம பேஜில் வந்து வந்துகிட்டே இருக்கும். மோர் வரைக்கும் நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெவல் பண்ணுறேன்.